பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய நாளில் கர்த்தர் நம்மை கண்விழிக்க செய்திருக்கிறாரே, அவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அளவே கிடையாது. அவருடைய அளவில்லாத இரக்கங்களை நமக்கு தந்ததினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் இந்த வார்த்தைகளாக கடந்து செல்லலாம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும் ராஜா. இந்த நேரத்திலும் கூட எங்களுக்கு இறங்கும், எங்களோடு கூட இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏன் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமம் சாதாரண நாமம் அல்ல. இந்த உலகத்திலேயே ஒரு சிறப்பான நாமம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு நாமம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நாமம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு மகிமையான நாமம், ஐஸ்வர்யம் நிறைந்த நாமம், வல்லமை நிறைந்த நாமம், மகத்துவம் நிறைந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் எல்லாவற்றாலும் நம்மை நிரப்புகிறதற்கு ஒரு வலிமையான நாமம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நாம் வேதத்தில் வசனத்தை ஒன்றே வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கிட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், இந்த ஆண்டவர் ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதிகளிலெல்லாம் சம்பந்தப்படுகிறார் என்கிறதை பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை நான் மனதிலே விசுவாசித்தால் போதும், இருதயத்திலே நம்பினால் போதும், அவன் கெட்டு போகிறதற்கு எந்த மார்க்கமும் வராது, அல்லது அவனை கெடுக்கிறதுக்கு வேற எந்த செய்கைகளும் முன்வர முடியாது. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க யோசித்து பாருங்க, அவர் அன்பு கூர்ந்த விதம் எல்லாம் ஆச்சரியமான விதம். அதுவும் யாருக்கு? அவர் தேவன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் இரட்சகர் இயேசு, அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார், அவர் என்னுடைய பாவங்களை சாபங்களை போக்குவதற்காகத்தான் ரத்தம் சிந்தினார் என்று எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்வில் அவன் அந்த மனிதன் கெட்டு போகாமல், இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் கெட்டு போனது இல்லை. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் பின்னால் வந்தவர்கள் கெட்டு போயிருந்தார்களே, ஆனால் அவர்கள் உண்மையாக அவரை பின்பற்றவில்லை. அதுதான் உண்மை. ஏன்னா அவரை நம்பினவர்களும் அவரை பின்பற்றினவர்களும் கெட்டு போகிறதில்லை. பாருங்க, சீஷர்கள் கூட 12 சீஷர்களை தேவன் தேர்ந்தெடுத்தார். அதுல ஒருவன் கெட்டு போயிட்டான், பண ஆசை பிடிச்சி. யாராவது? யூதாஸ் கரியோத். அப்போ அவன் இருக்கிற மாதிரி இருந்து, சீஷனை போல இருந்து, கூட்டத்தோட கூட்டமா இருக்கிற மாதிரி இருந்து, இங்க ஆதாயம் கிடைக்குமா, இவருடைய நாமத்தினால ஆதாயம் கிடைக்குமா, இவருடைய நாமத்தினால ஐஸ்வர்யமான இல்லாமா, அப்படி அவரோட இருந்திருக்கிறான். அந்த காலத்தில் 30 வெள்ளிக்காசுன்றது பெரிய அமௌண்ட். அங்கே கடைசியில் இவரிடத்துல நமக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்காது, பெரிய பதவியும் கிடைக்காது அப்படின்னு அவன் நினச்சிட்டான். ஆனால் அவர் இந்த உலகத்துக்குரிய ராஜா அல்ல, நித்திய வீட்டின் ராஜா. அதனால் அவனுக்கு தெரியல, அவன் இந்த கண்முன்னால் பார்க்கக்கூடிய உதவி உயர்வு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சான். அதனால் அவன் துரோகியாக போயிட்டான். அவனை தவிர வேற எந்த சீசர்களாலும் கெட்டு போனாங்களா? இல்லை. எந்த சீசர்களாலும் குறைவாக உலகத்தில் மதிப்பிடப்பட்டார்களா? இல்லை. தேவன் அவர்களை யாரையாகிலும் குறைச்சி மதிப்பிட்டு பயன்படுத்தினாரா? இல்லை. எல்லாருக்குள்ளும் ஒரே அபிஷேகம், எல்லாரும் ஒரே விதமாக வெவ்வேறு சூழ்நிலைகளிலே அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி
அவர் பயன்படுத்தினார். அப்போ அங்கே அவர்களை அவர் ஒரு சிறப்பான பாத்திரமாக பயன்படுத்தியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவரை உண்மையாக நம்பினவங்க, விசுவாசித்தவங்க கிட்டு போக மாட்டாங்க. கிட்டு போவது இல்லை, விசுவாசிக்கிற மாதிரி நடித்தா தான் அங்கே கேடு உண்டாகும். நல்ல அருமையான தேவனுடைய சின்னமே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை அசைந்து பார்க்குவதற்கு பார்ப்பதற்கு வேற எந்த சக்திக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் தெய்வம், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இரட்சகர். அவருடைய சொல் மட்டும்தான் உலகம் முழுவதிலும் இருக்கிறது. அவருடைய சொல் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறது. அதனால் தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்கெல்லாம் கிட்டு போகாமல். நீங்க இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து வாழ்வு பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். வாழ வழி தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். கண்முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நான் கூட வாழ தெரியாமல் தவறான முடிவெடுத்து சாக போன இடத்துல ஆண்டவர் இயேசு என்ன சந்தித்தார், இன்று வாழ வைத்திருக்கிறார். அப்போ வாழ தெரியாமல் திகைத்து தவறான முடிவெடுத்த எத்தனையோ பேரை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அவன் கிட்டு போகக்கூடாதுன்னு அவர் விரும்புறாரு. நீங்க கிட்டு போகக்கூடாது. நீங்க விசுவாசிக்கிற மகனா மகளா நீங்க கிட்டு போகக்கூடாது. நீங்க கெட்டு போவதை அவர் விரும்பவும் இல்லை. நீங்க கெட்டு போவதற்காக அவர் உங்களை அழைக்கவும் இல்லை. உங்களை அழைச்ச விதமே வேற, உங்களை தெரிந்து கொண்ட விதமே வேற, உங்களை உயர்வான ஸ்தானத்துல உயர்த்தி வைப்பதற்காக அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா சில நேரங்களில் அவருடைய உயர்வு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கும், அங்கே வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நம்ம பயணிக்கணும், அது வரைக்கும் நம்ம பயணிக்கணும். இடையிலேயே ஒன்றே காண்மை அப்படின்ட்டு ஓடிடக்கூடாது. நம்ம அது வரைக்கும் பயணிக்கிறத அனுபவத்தை அடைய வேண்டும். சும்மா இல்லை. ஏன்னா இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் அளவிட முடியாதது. நமக்கு ஆரோக்கியம் இருக்கு பாருங்க, சுகதேகம் இருக்கு பாருங்க, அதாவது நோய்வாய்ப்படாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆண்டவர் இயேசு அவருடைய ரத்தத்தை நமக்குள்ள அனுப்பி நமக்கு சுகத்தர்றார். அவருடைய ரத்தத்தை நமக்குள்ள அனுப்பி பலன் தருகிறார். நம்ம ஆரோக்கியத்தோடு கூட வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது. நம்ம என்ன ரெண்டு இட்லி சாப்பிடுவோம், மூணு இட்லி சாப்பிடுவோம், ரெண்டு தோசை அல்லது மூணு தோசை சாப்பிடுவோம். அதுக்கு மிஞ்சி ஒரு வேளையில் நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ நமக்கு இந்த ரெண்டு தோசை ரெண்டு இட்லியில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நிற்க வைத்திருக்கிறார், ஓட வைத்திருக்கிறார். அதனால தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பிறான குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போவதில்லை. கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. இந்த ஆண்டவரை விசுவாசிக்காமல் கெட்டு கிடந்தவர்களை கூட நல்லாக்கி வச்சிருக்காரு, வாழ வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம சாட்சி சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளோ சாட்சிகள் இருக்கிறது. இனி வாழ முடியாது, வாழக்கூடாது. உலகத்தில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இந்த முகத்தை வச்சுக்கிட்டே நம்ம உலகத்தில் வாழ்வோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறார் ஆண்டவர், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் தெரியுமா? அப்போ நீங்க கெட்டு போகிறதையோ அல்லது நீங்க தாழ்ந்து போவதையோ நீங்கள் கைவிடப்பட்டு போவதையோ விரும்பாத ஒருவர் உங்களுக்கு உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உலகத்துல உறவர்கள் என்ன, அவன் எப்பொழுது சாவான், அவன் பாகம் நமக்கு வரும் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. நீங்க கெட்டு போகக்கூடாது. நீங்கள் நீண்ட நாட்கள் இந்த பூமியில வாழ வேண்டும். நித்திய வீட்டிலும் நித்திய நித்தியமாக அவரோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான மேலான நோக்கத்தோடு கூட தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்கள் கிட்டு போகாமல் நித்திய ஜீவனை வரைக்கும் அடையும்படிக்கு. அப்போ இந்த பூமியில் உள்ள விஷயம் இங்க கூட தான், இங்க உள்ள விஷயங்கள் எல்லாம் பூர்த்தியாக நமக்கு கொடுக்கப்படும், பூர்த்தியாக நமக்கு கொடுக்கப்படும். தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும், நம்முடைய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும், சுகதேகம் நமக்கு கிடைக்கும், நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும், உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்ற சௌகரியங்களும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இப்படி எல்லாவற்றையுமே அவர் இந்த பூமியில நமக்கு வேண்டியவை எல்லாம் தருவார். தந்துட்டு நித்திய ஜீவனை வரைக்கும் கொடுத்து நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார். கெட்டு போகக்கூடாது,
உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், ஆசீர்வாதமாக வாழணும். அதே சமயத்தில் நித்திய ஜீவனையும் சுதந்திரிச்சிக்கணும். இதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசுவை பிதாவாகிய தேவன் கொடுத்தான். அதனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் அடையும்படிக்கு இடைப்பட்ட வாழ்விலையும் குறைவு வைக்க மாட்டார். நித்திய ஜீவனும் நம்ம சாதாரணமாக வைக்க மாட்டார், தேவ தூதர்களைப் போல வைப்பார். அவரை இதுக்காகத்தான் தந்தார். அவரை நம்ம எல்லாருக்காக ஜீவ நித்திய ஜீவன் அடையும்படிக்காகவே அவர் தந்தள்ளி உலகத்திலே அளவிட முடியாத அளவுக்கு நம்ம அன்பு வைக்க வைத்தார். யோசிச்சு பாருங்க, ஒருவனுக்காக ஒருவன் ரத்தம் சிந்துவது என்றால் முடியாது. எதேச்சையாக தெரியாத தற்செயலா சிந்தின ரத்தத்தை பற்றியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பிளான் பண்ணி அவர் முள்முடி ஏற்றுக்கொள்ள வேண்டும், தயாராக வந்தார். சவுக்கடி ஏற்றுக்கொள்ளணும், தயாராக வந்தார். அதே சமயத்தில் ஆணிகளை ஏற்றுக்கொள்ளணும், தயாராக வந்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள், அதுக்கும் தயாராக தான் வந்தார். பரியாசம் பண்ணுவாங்க, தயாராக தான் வந்தார். முள்முடியை வச்சுட்டு வேற அவரை கண்ணு கட்டிட்டு தலையில குட்டி யூதருடைய ராஜாவே உன்னை கொட்டினது யார் சொல்லு அப்படின்றது உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாராக தான் வந்தார். வேற அங்கேயே கொடுத்து அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று உன்னை பரியாசம் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாராக தான் வந்தார். பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீ சிலுவையில் கதற வேண்டிய சமயம் வரும் அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதுக்கு கூட அவர் தயாராக வந்தார். முடிந்தது அப்படின்னு மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கான ரத்தம் சிந்துதலும் உயிர்த்தெழுதலும் நடந்துவிட்டது என்பதை குறிப்பதற்காக முடிந்தது என்று நீ சொல்ல வேண்டி இருக்கும், அதற்கு கூட தயாராக வந்தார். எல்லா மனிதர்களையும் போல நீ உலகத்திலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று பிதா சொல்லியிருப்பார், அதுக்கும் தயாராக வந்தார். எல்லாருடைய கண்களுக்கும் முன்பாக நீ உயிரோடு எழுப்புவாய், பிதாவே எனக்கு நீங்கள் உயிர்த்தெழுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி, அதுக்கும் தயாராக தான் வந்தார். எல்லாவற்றுக்கும் தயாராக வந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்பா நீ போகிறதா இருந்தால் இந்த வேலைக்கு போகிறதா இருந்தால் அடிபடும், இப்படிப்படும், அப்படிப்படும், ஐயோ சாமி அந்த வேலைக்கே வேண்டாம் அப்படி வேற ஏதாவது வேலை கொடுக்கன்றுவாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு தன்னை அர்ப்பணித்து வந்தாரே, எவ்வளவாய் அந்த அன்பை அளக்க முடியுமா? நம்ம கையில் இவ்வளவு பெருசு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அவ்வளவாய் நம்ம அன்பு கூர்ந்தார். நல்ல நீங்கள் கெட்டு போகிறதை விரும்பாத ஒருவர் உண்டு, உங்கள் உயர்த்தப்படுவதை விரும்புகிற ஒருவர் உண்டு, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதை விரும்புகிற ஒருவர் உண்டு, உங்களுடைய கவலைகளை மாற்றுகிற ஒருவர் உண்டு, இந்த பூமியில் குறைவில்லாமல் உங்களை வாழ வைக்கிற ஒருவர் உண்டு, நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை பத்திரமாய் கொண்டு செல்லுகிற ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்காக இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவரை நீங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க, நீங்கள் கெட்டு போவதில்லை. நீங்கள் கெட்டு போவதில்லை, விசுவாசிங்க. கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் இந்த பூமிக்கு ஆண்டவர் இயேசு வரவில்லை. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரும்போது கிறிஸ்தவர்கள் கிடையாது, பிதாவை ஆராதிக்கிறவர்கள் இருந்தார்கள். அவர் வந்து அவரை பின்பற்றுகிற ஜனங்களை பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வச்சாங்களே தவிர அதுக்கு முன்பெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களுக்காக வரல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக வரல, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக வரல, குறிப்பிட்ட நாட்டுக்காக வரல, அகில உலக மக்களுக்காக வந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கெட்டு போவதை விரும்பாத ஒரு தெய்வம் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் கெட்டு போவதை விரும்பாத ஒருவர் என்று உம்மை குறித்து நாங்கள் பார்த்தோம். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்பா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஒரு விஷயத்திலும் கெட்டு போகாமல், தாழ்ந்து போகாமல், கண்ணீர் வடிக்காமல், துக்கப்படாமல், சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கம்பீரிக்க பண்ணும் ராஜா. நித்திய வீடு பரியந்தம் பத்திரமாய் நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபிக்கிறோம், நீங்களும் ஜபியுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா.